சித்திரை முதல் நாள் பீரோவில் இந்த மூன்று பொருளை வையுங்கள். ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 14 சித்திரை புத்தாண்டு. நீங்கள் பணம் வைக்கும் பீரோவில் இந்த மூன்று பொருட்களையும் மறைத்து வையுங்கள். 1 ரூபாய் வைத்த இடத்தில் 1000 ரூபாய் வந்து சேரும். கையில் காசு தங்குவதே இல்லை என்று வருத்தப்படுபவர்கள் இன்றைய பதிவினையும் முழுமையாக கேளுங்கள். கண்டிப்பாக இன்றைய பதிவு பிறக்கவிருக்கும் இந்த சித்திரை புத்தாண்டில் உங்கள் கைகளில் குறைவில்லா செல்வ வளத்தை கொண்டு வந்து சேர்க்கும். வீட்டில் இருக்கும் எளிமையான பொருட்களை கொண்டு எப்படி உங்கள் இடத்தில் பணப்புழக்கத்தை இந்த புத்தாண்டு துவக்கத்திலேயே அதிகரிக்க செய்வது என்று பார்ப்போம். இப்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பலருடைய வாழ்க்கையில் பணம்தான் பெரிய பிரச்சனையாக உள்ளது. குடும்ப சூழ்நிலையின் காரணத்தால் ஒரு சிலர் தங்களின் சக்திக்கு மீறி கடன்களை வாங்கிவிடுகின்றனர். இவர்கள் எத்தகைய விஷயத்திற்காக கடன் வாங்குகிறார்கள் என்று பார்த்தால், வீடு வாங்க, வாங்கிய வீட்டை கட்ட, திருமணத்திற்காக, அதிகப்படியான மருத்துவ செலவுகளை சரி செய்ய, மேலும் சிலர் சொந்த தொழில் துவங்க, இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக யாருக்கெல்லாம் பண தேவை உள்ளதோ நீங்கள் இந்த பதிவினை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்கள். நம்பிக்கை இருப்பவர்கள் நாங்கள் சொல்லுவதை போல் செய்திடுங்கள். புத்தாண்டு பிறந்து எண்ணி 1 வாரத்திற்குள்ளாகவே உங்களின் பணப்பிரச்சனைகள் யாவும் களைவதற்குண்டான வழிகளை உங்களால் கண்டறிய முடியும். இந்த பரிகாரம் செய்ய ஒரு கண்ணாடி பவுல் அல்லது ஒரு பீங்கான் பவுலினை எடுத்துக்கொள்ளுங்கள். இது எதனால் என்று பார்த்தால், கண்ணாடி மற்றும் பீங்கான் பவுலுக்கு நாம் செய்யும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை அது ஈர்த்து தன்னுள் வைத்து கொள்ளும் சக்தியை இது கொண்டுள்ளது. அதாவது, ஏதாவது ஒரு பொருளை வேண்டி நாம் இந்த கண்ணாடி பவுலினுள் வைக்கும் பொழுது அதன் சக்தியை எப்பொழுதுமே ஈர்த்து அது தன்னுள்ளேயே வைத்து கொள்ளும். இந்த வேளையில் நாம் என்ன வேண்டுகிறோமோ கண்டிப்பாக அது நமக்கு நடந்தே தீரும். மறந்தும் கூட இந்த வழிபாடு செய்வதற்கு பிளாஸ்டிக் மற்றும் எவர் செல்வரால் செய்யப்பட்டவைகளை பயன்படுத்தி விடாதீர்கள். சரி வாங்க, இப்போ இந்த வழிபாட்டினை எப்படி செய்வது என்று பார்ப்போம். உங்கள் வீட்டில் இருக்கும் கொண்டை கடலையை 1 கைப்பிடி அளவு எடுத்து அந்த பவுலினில் போட்டுக்கொள்ளுங்கள். இந்த வேளையில் உங்கள் வேண்டுதல், அதாவது உங்களுக்கு எது நடக்க வேண்டும், எதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அது உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக 1 கைப்பிடி அளவு பச்சரிசி, கூடவே 1 கைப்பிடி அளவு துவரம் பருப்பினையும் நீங்கள் அந்த பவுலினில் போட்டுவிடுங்கள். இறுதியாக உங்கள் கோரிக்கையை 1 வெள்ளை நிற தாளில் எழுதி அதனை சிறியதாக மடித்து இந்த பவுலினில் யார் கண்ணிலும் படாதபடி சொருகிவிடுங்கள். பிறகு உங்களிடம் இருக்கும் பணத்திலிருந்து 1 நோட்டை எடுத்து, அதாவது 5 ரூபாய், 10 ரூபாய் அல்லது 50 ரூபாய் என எந்த நோட்டு உங்களிடத்தில் உள்ளதோ அந்த நோட்டினை எடுத்து நீங்கள் பணம் வைக்கும் பீரோவில் வைத்து அதன் மேல் இந்த பவுலினை வைத்து விடுங்கள். இவ்வாறு செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் பணமும் நகையும் பல மடங்கு சேரத் துவங்கும். இதை 48 நாட்கள் அப்படியே நீங்கள் பணம் வைக்கும் பீரோவில் வைத்து விடுங்கள். 48 நாட்களுக்கு பிறகு இந்த தானியங்களை ஓடும் நீரில் போட்டுவிட்டு புதிதாக வேறு ஒன்றினை மீண்டும் தயார் செய்து வைத்திடுங்கள். இதை நம்பிக்கையோடு செய்திடுங்கள். பிறக்கும் இந்த சித்திரை புத்தாண்டில் உங்களிடத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதே சமயம் அனைத்து கடன்களையும் முழுமையாக அடைத்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை மன நிறைவோடு வாழும் பாக்கியத்தை பெறுவீர்கள். பிறக்கும் இந்த சித்திரை புத்தாண்டு அனைவருக்குமே சிறப்பான ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று இறைவனிடத்தில் வேண்டிக் கொள்வோம். பயனான இந்த பதிவினை முழுமையாக கேட்ட நீங்கள் மறவாமல் அற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.